ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சிடிஎன்ஏ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம் திருவள்ளுவர் விருது இரண்டாயிரத்தி இருபது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பாரதி இது ரெண்டும் காமனாக கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ நான் பாரதி பாரதியோருக்கு தான் கொடுத்துருக்காங்க பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அப்படின்னாவே கொஞ்சம் சமரச சமரசமாக போவாங்கல்ல முனைவர் கோ சமரசம் இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஷார்ட்கட்ல அந்த வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்ட் கொஷின் பார்ப்போம் பாவேந்தர் பாரதிதாசன் விருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது யாருக்கு வந்தாலும் பாரதி பாரதிதாசன் தேனி தே தேனிசை தென்ற தேவா இந்த எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் காமனாக ஞாபகம் இருக்கும் சூரியன் சொல்லிட்டு தா தேனிசை செல்லப்பாக வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் கீ கா பே விஸ்வநாதம் விருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது யாருக்கு வந்திருக்காங்க திருப்பி நித்யானந்த பாரதிக்கே கொடுத்துருக்காங்க அவர் விஸ்வாசமாக வந்திருக்காரு போல இருக்கு அதனால ரெண்டாவது விருது கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கர்ம யோதா கிறந்தா யாரின் வாழ்க்கை வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியோட வாழ்க்கை வரலாறு கர்மா பண்ணியிருந்தா மட்டும்தான் நல்ல கர்மாலாம் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஒரு பிரதமர் ஆக முடியும் ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சிறந்த ஓடிய வீரருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது யாருக்கு கொடுத்துருக்காங்க ஐசிஐசிஐ பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா இதுக்கு ஹிண்டே தேவையில்லை செவன்த் கொஷின் பார்க்கலாம் ஷாப் ஷர்கன்ட் திருவிழா எந்த மாநிலத்தில் நடக்குன்னா மிசோரம் ஷாப்புக்கு ஒரு மிஸ்ஸு போகிறாங்க இதுதான் வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க எய்த் கொஸ்டின் போகலாம் ஹியூமன் டிக்னிட்டி அ பர்பஸ் ஆஃப் பெட்டியூனிட்டி என்னும் புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் அப்படின்னு சொல்லுவாங்க ஹியூமன் டிக்னிட்டியை பற்றி அஸ்வினி அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சர்வதேசத்தையும் ஆள்றது யாரு ராணி ஓகே இந்த கொஸ்டின்க்கு வரலாம் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உலகில் சிறந்த தடகள வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி ராம்பால் ஓகே ராணி ராம்பால் தமிழ் வளர்ச்சி விருதுகளை இப்ப பார்க்கலாம் சிக்காகோ தமிழ்ச்சங்கம் வந்து தமிழ் தாய் விருது வந்து குடுத்திருக்காங்க வே மகாதேவன் அவருக்கு வே வே இன்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லின் செல்வன் விருது யாருக்கு வந்து சொல்லுனாவே நம்ம ஒரு சொல் சொல்லிட்டாங்க ரொம்ப மனசுக்குள்ளேயே இருக்கு சிந்தனை பண்ணிட்டே இருப்போம் இல்லையா சிந்தனை கவிஞர் கவிதாசன் ஓகே ஃபோர்த்து ஒன் வந்து ஜி யூ பாப் விருது யாருக்குன்னா பாப் அவர் கிறிஸ்டியன் மரிய ஜோசப் செவியர் ஜி யூ போப் ஜோசப் ஜி ஜோ இந்தியாவின் இருபத்தி எட்டாவது இராணுவ தலைமை தளபதி யாருன்னு பார்த்தா மனோஜ் முகன் நரவணே இந்த நரவனே வந்து நரபலி கொடுத்துட்டாங்க இருபத்தெட்டு வயசில் நினச்சிக்கோங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்து சிந்திரமேழி கல்வெட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஓகே வேர் கைண்ட்னஸ் போக் கைண்ட்னஸ்னாவே கிரண்பேடினாவே கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஸோ கைண்ட் கிரண்பேடி அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஆப்போசிட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா இந்தியா அனுப்பிய செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டுருக்காங்க ஜி சே ஜி சாட் தேர்ட்டி இரண்டாயிரத்தி இருபது இருபதில் முப்பதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்ட் மாஸ்டர் வின்னிங் லெசன்ஸ் ஃப்ரம் மை சாம்பியன் லைஃப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் மாஸ்டர்னாவே மைண்டு கல்குலேஷன் பண்ணது விஸ்வநாதன் நான் சே சாம்பியன்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஓகே சிக்ஸ்டீன் போகலாம் நபார்டு வங்கின்னு தற்போதைய தவலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நபார்டு குமார் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக